ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அம்மா இன்னைக்கு ரைடி கிளம்பியாச்சு. த்ரீ ரைடர்ஸ் வந்து எங்க கூட ஜாயின் பண்ண போறாங்க. அதனால வெயிட் பண்ணுங்க. பீஸ் ஆஃப் ஸ்டோரி, யூனோ. பட் உண்மையான மோசமான பைக் கேங் ஒன்று சவுத் இந்தியாவில் சுத்தி நிக்குது. ஓவர்டேக்கே பண்ண மாட்டேன், நான் வந்து 100 கிலோமீட்டருக்கு மேல ஃபாஸ்டா ஓட்ட மாட்டேன். மலை ஏறும்போது கம்பல்சரியா நான் ஓவர்டேக்கே பண்ண மாட்டேன். ரோட்ல ஏதாவது பொண்ணு அழகா பார்த்தா சைட் அடிக்க மாட்டேன். பேட் பாய்ஸ் இதுக்கு மட்டும் சத்தியமே போட மாட்டேன்ட்டானுங்க. என்ன பண்றது இல்ல திண்டுக்கல்ல. நம்ம வந்து 1:00 மேக்ஸிமம் 1:30 ஆயிடும். என்னடாச்சு 1:30 ஆயிடும். 1:30 போனா நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி நல்லா சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் தூக்கம் கூட போடலாம். ஓகேவா? ஓகே, சி. நம்ம வந்து வண்டியை வந்து மிஸ் பண்ண போறோம். இங்கே பைக் போகாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, ரைடுன்னு தான் என்ன ஜகஜம்தான், பார்த்துக்கலாம், ஃபன் பண்ணுறோம். வெளி, மதுரை, கன்னியாகுமரி, நாகர்கோவில் இங்கிறதுலாம் கேங்ஸ்டர்ஸ் எல்லாரும் ஆல்ரெடி அசம்பிள் ஆகியிருந்தாங்க. சவுத் இந்தியாவில் மோசமான கேங்ஸ்டர்ஸ், அதுவும் பைக்கை ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக ஓடுற கேங்ஸ்டர்ஸ் ரெண்டு இடத்துல அதிகமாக இருக்கிறாங்க. அண்ட் அவங்களாம் ரொம்ப ஃபெரோஷியஸாக இருப்பாங்க. ஒன்று எக்ஸ்ட்ரீம் நார்த் ஆஃப் தமிழ்நாடு, இன்னொன்று எக்ஸ்ட்ரீம் டவுன் சவுத் ஆஃப் தமிழ்நாடு. எங்கே பைக் சொருவுறதுன்னு தெரியல, ஏதோ பங்கு சொருவோம். எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக திண்டுக்கல்ல அப்ரோச் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் பசியில் ரீச் ஆனாங்க. ஏதோ ஒரு பக்கம் போடு. ம், பயங்கரமான ஒரு வியூ பாயிண்ட் பார்த்து நிறுத்துற மாதிரி பண்ணியிருக்கேங்க பாரு. கேங்ஸ்டர்ஸ்னாலே டேஞ்சர் தான், அதுவும் பசியில் இருக்கிற கேங்ஸ்டர் ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. கேங்ஸ்டர்ஸ்னாலே பிரியாணி தான் சாப்பிடுவாங்க. அண்ட் திண்டுக்கல்ல லஞ்ச் ஸ்டாப் போட்டால் திண்டுக்கல் பிரியாணி தான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போனால் 15 நிமிஷம் ஆகும், ஆனால் பைக்கில் போனால் 5 நிமிஷம் தான் ஆகும். இதுக்கு தான் சைக்கிள், காரு, பைக் எல்லாம் உருவாச்சு. இதுக்கு நடுவில் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று எப்படி உருவாச்சு, கேங்குன்னு ஒன்று எப்படி உருவாச்சு போக போக சொல்கிறேன்னு சொன்னேன்ல, இப்போ தெரியுதா? டுரு 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 டுருன்னு கேட்குதா? இப்படி தான் டுரு டுருன்னு தான் உருவாச்சு. சீரியஸா, அந்த டுரு டுருல தான் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாச்சு. வாட் யூ ஹியர் தட்ஸ் கால் த லவ் ஃபார் வீல்ஸ் அண்ட் வீல்ஸ் ஆஸ் வி பர்சீவ் தெம் ஆஸ் விங்ஸ் அண்ட் வி ஃப்ளை வித் தெம். வானத்தில் கூட்டம் கூட்டமாக பறவைங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ப்பு பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்ததெல்லாம் பரவாயில்ல, இதை பாருங்கள், இது கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். என்ன, அது பார்க்க அழகாக இருக்கும், இது பார்க்க கம்பீரமாக இருக்கும். ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. பைக்ஸ் நிறைய பாய்ஸ்க்கு நேச்சுரலாக பிடிக்கிற ஒரு விஷயம். தனியாக ஓட்டும்போது அது ஒரு மெடிடேஷன், போதை, ஒரு இன்னர் பீஸு, சம்டைம்ஸ் அ ட்ரக், மெனி டைம்ஸ் அ ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அண்ட் ஆல் த டைம் அண்ட் அட்வென்ச்சர். பட் கும்பலாக ஓட்டும்போது, கும்பலாக ஓட்டும் போது அது ஒரு மாதிரி பவர். சீரியஸ்லி, ஃபன், ட்ராலிக், டீம் ஸ்பிரிட்டு, என்டர்டெய்னிங், ஆட்ரினலின், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் தெரியும் தான். ஆனால் தெரிஞ்சோம் தெரியாத மாதிரி காட்டிக்காத ஒரு சீக்ரெட் ஒன்று மனசுக்குள்ளே ஃபீல் ஆகும் கும்பலாக ஓட்டும் போது. அதுதான் பவர். POWER, பவர், பவர்ஃபுல்னஸ், லயன்ஸ், யூனோ. அப்படி பவர்ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம நில்லுன்னு சொன்னால் நிற்பாங்க. எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அதை காட்டிக்காமல் அன்பாக கேட்டால் நமக்காக ஆஸ்தியாக நிற்பாங்க. பவர்ஃபுல்லாக இருந்தால் திமிராக இருக்கணுன்றது அவசியமே கிடையாது, பணிவாகவும் இருக்கலாம். அதுதான் உண்மையான வலிமை, புரியுதா? ஒரு விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட இருந்து அடித்து பிடுங்கிறது, பறித்து எடுக்கிறது, அது பவர் கிடையாது. கொடுத்து சந்தோஷப்படுறது தான் ஆக்சுவலாக ரியல் பவரு. உங்களால் கொடுக்க முடிஞ்சால் நீங்களும் கொடுத்து பாருங்கள். கொடுத்தீங்கன்னா நீங்களும் வேறு லெவல் பவர்ஃபுல் தான். கோடை ரீச் ஆனதும் எல்லாருக்கும் ரூம்ஸ் பிரிக்கும்போது தான் தெரிஞ்சது ஆக்சுவலாக எங்கள் கவுண்ட் 96. கொடைக்கானலில் டைரெக்டாக வந்து எங்களை மீட் பண்ண நண்பர்கள் 5 பேரை சேர்த்தா இன்றைக்கி ஸ்குவாடோட கவுண்ட்டு 101. ஃபர்ஸ்ட் இயர். ஹலோ கைஸ், இப்போ நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அருண் விஜய் ப்ரோ தான் இருக்காங்க. ப்ரோ சொல்லுங்கள், ரைடு எப்படி போயிட்டு இருக்கு? ரைடெலாம் பயங்கரமாக போயிட்டுருக்குங்க. இந்த கொடைக்கானலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 பைக்குங்கிறது பயங்கரமாக வெறுக்கன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நாங்களே வந்து என்ன பிளாக் எடுக்க முடியல பெருசா, எல்லாத்தையும் ஆமா என்ஜாய்மெண்ட் மட்டும்தான்.
ஏன்னா வ்ளாக் எடுக்கிறதுங்கிறது இங்கே மிகப்பெரிய கஷ்டமான ஒன்று. ஏன்னா இவ்வளோ பைக்ஸ் போகுது, எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி தான் போயாகணும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. ரைடு வேற லெவலில் போயிட்டு இருக்கு, வேற லெவலில் போயிட்டு இருக்கு. நம்ம கூட நிறைய ப்ரோஸ் வந்துருக்கோம், எல்லாத்தையும் கண்டிப்பாக கிட்டத்தட்ட 80 bikes 3 கார் சம்திங் வந்து 80 bikes மேலேயே இருக்குங்க. 80+ ஆகாது. ஆனால் எங்களுக்கும் ஒரு எமோஷன் இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போனால் 30 நிமிஷம் ஆகும், ஆனால் பைக்கில் போனால் 5 நிமிஷம் தான் ஆகும். இதுக்கு தான் சைக்கிள், காரு, பைக் எல்லாமே உருவாச்சு. இதுக்கு நடுவில் ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று எப்படி உருவாச்சு, கேங் ஒன்று எப்படி உருவாச்சுன்னு சொன்னேன். ஏன் உருவாச்சுன்னு சொன்னேன்னா இப்போ சொல்கிறேன். பைக்ஸ் அது ஒரு சிம்பிள் மெஷின். இன்ஜின், வீல்ஸ், ஹேண்டில் பார், சீட், பிரேக், ஷாக் அப்சார்பர்ஸ் அண்ட் பெட்ரோல், இதோட கொஞ்சம் ஆக்சசரிஸ் அவ்வளோதான். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியும், கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் அதில் இருக்குது. அதுக்கு பேர் பிரதர்ஹுட். ஹாய் காய்ஸ், ட்ரிப்பில் மறுபடியும் செஞ்சு நாங்கள் இந்த டைமில் நான் யாரை மிஸ் பண்ணுறேன்னா என்னோடய பைக்கை. கரெக்டாக மிஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், அதையும் மிஸ் பண்ணிட்டாங்க. திரும்ப அடுத்த வருஷம் வந்து வேற எங்கேயாச்சும் மீட் பண்ணுவோம், வேற லெவல்ல மாஸ் கட்டுவோம். ஆனா இந்த கேங்ல சொல்லப்படாத ஒரு கோட்பாடு இருக்கு, இன்னைக்கு பிராங்கா சொல்லிடுறேன். அதை யாரெல்லாம் இந்த கேங்ல மிஸ் ஆனாங்களோ இல்ல வேற கேங்ல போய் சேர்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு வார்னிங். எல்லா கேங்லயும் நம்மளுக்கு ஆளு இது வச்சு செய்வோம், பார்த்து உஷாராக இருங்க, ஓகேவா?